அதோட ரேட்டுக்கு இதோட ரேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். இது ஸ்பிரிங்கை விட ஃபோம் ஃபோம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் பெஸ்ட்னு சொல்றீங்க. ரெண்டும் கம்மியா இருக்கும். ரெண்டும் கம்மியா இருக்கும். ரைட், ஓகே ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷாப் வச்சிருப்பீங்க இல்ல இந்த மாதிரி மெத்த எடுத்து பிசினஸ் பண்ணி வச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கும் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இங்கே நீங்க ஹோல்சேல வாங்கி அங்கங்க தேவையான இடத்துல ரீட்டெயில செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஃபோம் மேட்ரஸ் சார். ஓகே சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல எக்கனாமிக் டைப் இருக்கு, கொஞ்சம் லக்ஸரி டைப் இருக்கு. முதுகுவலி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இதனால 100% ஏற்படவே ஏற்படாது. அப்படி ஓகே. உங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி விளையிறது இது ஒண்ணுதான். இதுதான் டாப் எண்ட்ல வர்றது. இதுதான் காய்ஸ். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் தான் பெஸ்டான மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ரப்பர் மெத்தை நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு முதுகு வலியும் மற்ற எதுவுமே எந்த இதுவும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராது. பார்த்தீங்கன்னா இதுதான் உங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. இது ஓட்டிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துடுறேன் சார். உள்ளுக்குள்ள வந்து காயில் வந்துடும், மேலே ஃபோம் வச்சு. சூப்பர் சூப்பர். ஓகே. ஃபஸ்ட்டு இப்படி தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாஃப்டாக வந்துடும், ஒரு பக்கம் ஹார்டாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தோம்னா பாய் வருது, ஒரு பக்கம் குஷன் வந்துடுது. இது வந்து மல்டிபர்பஸ். நீங்கள் காரில் போகிறீங்க தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பிக்னிக் போகிறீங்க, இது போகிறீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு டிரைவருக்கு இதை வந்து கொடுத்துடலாம். டிரைவராக இருக்கவங்க அவங்க எடுத்துகிட்டு போகலாம். அவங்களுக்கு ரூம் வேணும், இது வேணுன்ற அவசியம் இல்லை. அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதுக்கு ஆச்சு. இல்லை ஹாஸ்டல் பர்பஸ் வேணுமா, தாராளமாக யூஸ் பண்ணலாம். பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது. ஹாஸ்டல் பர்பஸுக்கும் இது கரெக்டாக இருக்கும் இது. சூப்பர். ஓகே ஓகே. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல் இருந்து. ஆக்சுவலி இப்போ பார்த்தோம்னா நம்ம மெத்தைகள் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன என்ன மெத்தை தெரியுமோ அந்த அத்தனை மெத்தையுமே இங்கே தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது ஃபோமாக இருக்கட்டும், ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், காயிலாக இருக்கட்டும். ஸோ இது போல் உங்களுக்கு எந்தெந்த மெத்தை தெரியுமோ அந்த அத்தனை மெத்தையுமே இந்த ஒரே கம்பெனியில் தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக கம்பெனியில் மெத்தை வாங்கினீங்க அப்படின்னா ரீட்டெயிலில் வாங்குறத விட ரேட் ரொம்பவே கம்மியாக வாங்கிக்கிற முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபாய் வரை மெத்தை இருக்குது. ஸோ அதோட குவாலிட்டி என்ன, இவங்க யாருக்கும் டெலிவரி பண்ணுறாங்க, இவங்களை யூஸ் பண்ணி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, இதை பற்றின முழுமையான விவரங்களை தான் நம்ம இந்த வீடு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார் வந்துட்டாரு. சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஹாய் சார். ஹாய். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க உங்க நேம் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. என் பேர் தேவநாதன், கம்பெனி நேம் ஏஎம்டெக்ஸ் ஈரோடு. ஓகே ஓகே. ஏஎம்டெக்ஸ் ஈரோடு. ஈரோடு. ஓகே ஓகே. ஆக்சுவலி நீங்கள் வந்து இங்கே மேனேஜராக இருக்கும். நம்ம இது வந்து நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட். ஓகே. மேட்ரஸஸ் மேனுஃபேக்சரிங். சூப்பர். ஓகே சார். ஓகே ஓகே சார். நீங்கள் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே ஆல் டைப் ஆஃப் மேட்ரஸஸ் மேனுஃபேக்சரிங். ஆஃப் மேட்ரஸ். ஆல் டைப் ஆஃப் மேட்ரஸஸ் மேனுஃபேக்சரிங். சரி ஓகே. ஃபஸ்ட்டு மேட்ரஸ் பக்கத்தில் போயிடலாம் நம்ம. ஆ, தாராளமாக வாங்க பார்க்கலாம். ஓகே சார், நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா சொல்கிறீங்க அப்படின்னா உங்களை யூஸ் பண்ணி நாங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம் சார். ஓகே. பிஸ்னஸ்ல எந்த மாதிரி சொல்கிறீங்க? நீங்கள் வந்து எங்ககிட்டருந்து எடுத்து நீங்கள் ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் நீங்கள் தாராளமாக சப்ளை, டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி செயல்பட முடியும். தாராளமாக செயல்பட முடியும். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் வச்சுருப்பீங்க இல்லை இந்த மாதிரி மெத்தை எடுத்து பிஸ்னஸ் பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கும் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் ஹோல்சேலில் வாங்கி அங்கங்கே தேவையான இடத்துல ரீட்டெயிலில் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே பிரதர். இப்போ அது இல்லாமல் ரீட்டெயில் வாங்குவாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்கு தேவைப்படும். அவங்களுக்கு மினிமம் எவ்வளோலேருந்து எவ்வளோ வரி இருக்குது? மினிமம் வந்து 3000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட்டு. 3000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஓகே ஓகே. நீங்கள் மேக்ஸிமம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ் வரைக்கும். 3 லட்சம் ரூபா இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ப்ரைஸு ஹோல்சேல் ப்ரைஸ் வேறு. ஓகேங்களா? ஸோ 3000 ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வரையுமே இங்கே செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீட்டெயிலில். ஸோ ஓகே, நம்மள்ட்ட என்ன என்ன பெட்டு இருக்குது? பெட் வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ், ஃபோம் மேட்ரஸஸ், ஓகே, அப்புறம் காயர் மேட்ரஸஸ், ஓகே, ரப்பர் ஃபோம் மேட்ரஸஸ், அப்புறம் வந்து ட்ராவலிங் மேட்ரஸஸ். 5 வகையான மேட்ரஸஸ் இருக்குது. ஓகே, ஸ்ப்ரிங் மேட்ரஸ் எங்கே இருக்குது பார்க்கலாமா? ஸ்ப்ரிங் தாராளமாக. இதே ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ் தான். ஓகே. இந்த டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யார்ட்டையுமே இருக்காது. ஓகே ஓகே. 99.9% யார்ட்டையுமே இருக்காது. ஓகே. ஏன்னா எல்லா ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப், ரெண்டு பக்கமும் வந்து இந்த ரிப்பர், இந்த ரிப்பன் வந்து வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும்தான் வரும். ஓ, ரிப்பன் இருந்ததுங்களா? ஆமாம், ஒரு சைடில் மட்டும்தான் வரும். சரி ஓகே ஓகே.
எதுக்காக எப்படி இந்த ஒரு சைடு மட்டும்? இது வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹைலி லுக் கிடைக்கும், ஒரு குஷன்ஸ் வந்து ஜாஸ்தி நல்லா இருக்கும். அதுக்காக ஓகே 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 அந்த ஒரு பர்பஸ் தான். ஓகே, ஸ்ப்ரிங் மெட்ரஸோட சைஸ் என்னவா இருக்கும்? நார்மலாக வந்து நாங்கள் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 6 inches. ஓகே, ஆனால் 7.5 inches அது இருக்கும். ஓகே, 7.5 inches மார்க்கெட்டில் வந்து அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா 6 inches போடுறாங்க. பிராண்டட் கம்பெனி மட்டும்தான் 6 inches போடுவாங்க. ஓகே, சரி, சின்ன கம்பெனிஸ் எல்லாமே வந்து 7 inches மெட்ரஸஸ்ன்னு போடுவாங்க. ஓகே ஓகே, எங்களது வந்து நார்மலாகவே 6 inches, ஆனால் 7.5 inches வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே ஓகே, 8 inches எடுத்தீங்கன்னா 9 inches அபவ் தான் இருக்கும். ரைட், ஓகே, 10 inches எடுத்தால் 10 plus 11 plus அபவ் தான் இருக்கும். ரெண்டு இருக்குது. இது இல்லாமல் பில்லோ டாப் மேட்ரஸஸ் ஒரு டைப் தனியாக வந்துடும். ஓகே ஓகே, பில்லோ டாப் மேட்ரஸ். இது சிங்கிள் சைடு ஹீரோ டாப் மேட்ரஸஸ், இதுலேயே டபுள் சைடு மேட்ரஸஸ், ஹீரோ டாப் மேட்ரஸஸ் இருக்குது. பில்லோ டாப்லேயும் வந்து சிங்கிள் சைடு டபுள் சைடு இருக்குது. ஓகே ஓகே, இது ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே. சரி, ஓகே சார். ஸோ ஓகே சார், இதுக்காக நம்மளுக்கு என்ன மேட்ரஸ் சொன்னீங்க? இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் மேட்ரஸஸ் பார்க்கலாம். ஃபோம் தாரம் நம்ம பார்க்கலாம். இது ஃபோம் மேட்ரஸஸ் சார். ஓகே சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்கனாமிக் டைப் இருக்குது, கொஞ்சம் லக்ஸரி டைப் இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து ஸ்டாண்டிங் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 densities ஆரம்பிக்கும். எங்களோட மினிமம் டென்சிட்டியே வந்து 23 densities ஆரம்பிக்குது. ஹையர் டென்சிட்டி வந்து 50 வரைக்கும் நாங்கள் கொண்டு போகிறோம். 50 densities வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், ஓகே ஓகே. வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 2 years அப் டு 10 years வரைக்கும் வாரண்டி இருக்குது. சூப்பர், ஓகே ஓகே. ஓகே, ஃபோம் மெட்ரஸ் இதுதான். ஃபோம் மெட்ரஸ் ஃபோம் மெட்ரஸ் இது எல்லா வீட்லேயும் பார்த்துருப்பீங்க, எல்லா ஷாப்லேயும் ஆக்சுவலி இது இருக்கும்போது. ஓகேங்களா, இதில் வந்து 4 inches அப் டு 12 inches வரைக்கும் இருக்குது. ஃபோம் மெட்ரஸ்க்கு இதுக்கு முன்னாடி பார்த்து ஸ்ப்ரிங் மெட்ரஸ் தான் வித்தியாசம் வரும். ஃபோம் மேட்ரஸஸுக்கும் ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ் வந்து ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஓகே, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கட்டில் இருக்கவங்களுக்கு அதுவே ஹைட்டாக இருக்கும். அதில் 4 inches இல்லை 5 inches ஃபோம் மேட்ரஸஸ் போடும்போது ஹைட்டு தெரிவிக்காது. ஆமாம் ஆமாம், ஹைட்டு தெரிவிக்காது. அவங்க படுக்கிறதோ எழுந்திரிச்சு வரதோ எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகே, இதே வந்து ஸ்ப்ரிங் இது பண்ணும்போது 7.5 inches, அதுக்கு மேலே பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் போடும்போது 8 inches ஆயிடுது. ஓ, ஏதோ மாடியிலேருந்து இறங்கி வர மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு டிராபேக்கு. சரி, ரெண்டாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நம்ம 2-wheeler தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். 2-wheeler எல்லாருக்கும் வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து சூட்டபுள் ஆகுது. அவங்களுக்கு வந்து பெஸ்ட் வந்து இந்த ஃபோம் மேட்ரஸ். சூப்பர் சூப்பர். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேட்டுக்கு இதோட ரேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஸ்ப்ரிங்கை விட ஃபோம் ஃபோம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் பெஸ்ட்னு சொல்கிறீங்க, ரெண்டும் கம்மியாக இருக்கும். ரெண்டும் கம்மியாக இருக்கும். ரைட், ஓகே. ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க உங்கள் சூழ்நிலை என்ன, எனக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேளுங்க. இவங்களே உங்களுக்கு என்ன சூட்டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஃபோம் மேட்ரஸா இல்லை அந்த மாதிரி பஞ்சா இல்லை இது மாதிரி இன்னும் ஒரு சில இருக்குது, எது உங்களுக்கு சூட்டபுள் ஆகும் அப்படின்றது இவங்களே ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே சார், இதுக்கப்புறம் அடுத்து என்ன மேட்ரஸ்? அடுத்து வந்து ஃபோம் ரப்பர் மேட்ரஸ். ரப்பர் மேட்ரஸ், ரப்பர். ஓ, ரப்பர். நான் இப்போ சார் இதை பார்க்குறேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ரப்பரை வச்சு ரப்பர் கீழே வந்து ஃபோம் இது. ஓகே ஓகே, ஏன்னா ரப்பர் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்காது. ஓகே ஓகே, நிற்காது. ஆமாம், அது நிற்கிற தன்மை கிடையாது. அதுக்கு கொஞ்சம் ஸ்டாண்ட் பை கொடுக்கறதுக்காக வந்து கீழே வந்து நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் சிங்கிள் சைடு இருக்குது, டபுள் சைடு இருக்குது. டபுள் சைடு, டபுள் சைடு ரப்பர் கொடுத்து போட்ட போடுற மாதிரியும் இருக்குது. ஓகே ஓகே, இல்லை எங்களுக்கு வந்து சிங்கிள் சைடு போடனா சிங்கிள் சைட்லேயே வந்து நிறைய ரப்பர் ஒரு 4 inches 5 inches வேணாலும் கொடுப்போம். சூப்பர், ஓகே. இல்லை எனக்கு இதுலேயே வந்து எக்கனாமிக்காக வேணும் அப்படின்னா அதுக்கும் வந்து நாங்கள் 4 inches 3 inches வந்து பாண்டா ரப்பர் கொடுத்து ஃபோம் கொடுத்துட்டு ஓகே மேலே வந்து 1.5 inches வந்து ரப்பர் கொடுத்துருவோம். ரைட், ஓகே ஓகே. 5 inches வந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மெத்துக்கு தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வேரியேஷன் வேணும் அந்த வேரியேஷனுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துருவீங்க. சூப்பர், ஓகே 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 சார். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்கும்? இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை முதுகுவலி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இதனால 100% ஏற்படவே ஏற்படாது. அப்படி ஓகே, உங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி விளையிறது இது ஒன்று தான். இதுதான் டாப் எண்டில் வர்றது, இதுதான். சூப்பர், ஓகே. மேட்ரஸஸில் டாப் எண்டில் வர்றது இதுதான். இதுதான் இதுதான் இதோடைய வாரண்டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 10 இயர்ஸ். 10 வருஷம் வாரண்டி கொடுக்கீங்களா? மினிமம் வாரண்டி வந்து 10 இயர்ஸ். ஓகே, ஸ்டார்டிங் 10 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து 15 இயர்ஸ் இதுக்கு வாரண்டி. காய்ஸ், இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டான மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க.
நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ரப்பர் மத்த நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு முதுகு வலியும் மற்ற எதுவுமே எந்த இதுவும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராது. ஓகேங்களா, நீங்கள் இப்போ படுத்துக்கிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து ஸ்ப்ரிங் மெட்டீரியல் எடுத்தா கொஞ்சம் ஷேக்கு நீங்கள் கண்டிப்பாக இருக்கும், இருக்கும். இதில் வந்து அந்த ஷேக்கிங் வரவே வரவே இருக்காது. சூப்பரில் நீங்கள் இங்கே என்ன அழுத்தினாலும் அங்கே இதாகாது, நீங்கள் என்ன பண்ணாலும் அங்கே அந்த அந்த பக்கம் உங்களுக்கு இதாகாது, வராது, எந்த இதுவுமே வராது அங்கே. ஆமாம், எந்த இதுவுமே அங்கே வந்து உங்களுக்கு எதுவுமே இது ரிஃப்ளெக்ஷன் காட்டாது. ஓகே, நீங்கள் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வேகமாக வந்து இன்னொருத்தர் வந்து தூங்கினாலும் பார்த்தாலும் பக்கத்தில் படுத்தது யாருன்னு தெரியாது, தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ வயசானவங்க ரொம்ப சூட்டபுள், 100% சூட்டபுளாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கி கொடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே சார், இது கருத்துல மட்டும் என்ன இருக்குது? காயர் மேட்ரஸ் சார். காயர் மேட்ரஸ் பார்க்கலாங்களா சார்? இது பார்த்தீங்கன்னா ஃபுல் காயர் மேட்ரஸ் சார். ஓ, இதுதான் காயர் மேட்ரஸ். ஃபுல் காயர் மேட்ரஸ் சார். ஓகே ஓகே, இது 2 இயர்ஸ் வாரண்டி. ஓகே, இது எக்கனாமிக்கல் அண்ட் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களாக எங்கே போனாலும் உங்களுக்கு எல்லா ஊர்லேயும் கிடைக்க கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயர் மேட்ரஸ் தான் கேட்பாங்க. ஓகே, இதுதான் மேட்ரஸஸ்னா பொதுவாக மக்களுக்கு அதிகமாக தெரிஞ்ச ஒரு இதுதான். சூப்பர், ஓகே, இதுதான். ஓகே, இதுக்கு லைஃப் எவ்வளோ வரும்? இதோட லைஃப் டைம் வந்து நம்ம பசங்க ஏறி குதிக்கலை, விளையாடலை, படுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், உட்காரோம், படுக்கிறோம் அப்படின்னா இதோடைய இது வந்து ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10 இயர்ஸ். ஓகே ஓகே, அப் டு 10 இயர்ஸ் இது தாங்கும், மினிமம் மினிமம் பொதுவாவே வந்து அதிகமா யூசேஜ் வந்து கிராம சைட்லயும் இதுலயும் தான், மேக்சிமம் பீப்புள் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் தான் இருப்பாங்க. இல்ல பைக் ரைடர்ஸ் அப்படின்னா இது ரொம்ப பெஸ்ட். என்ன அப்படின்னா அவங்களோட பேக் பெயினை வந்து இது ரொம்ப குறைக்கும். டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட் சர்ஃபேஸில் படுங்க, தரையில் படுங்க சொல்லுவாங்க, தரையில் இல்லைன்னா ஹார்ட் சர்ஃபேஸில் படுங்க அப்படின்னு. ஹார்ட் சர்ஃபேஸில் படுக்கிறதுக்கு இதுதான். ஓகே சூப்பர், மெத்தலையும் படுத்தாச்சு, ஹார்ட் சர்ஃபேஸ்லையும் படுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் தேய்ச்சிட்டு இருக்காங்க, இதுவே ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துடுறேன் சார், உள்ளுக்குள்ளே வந்து காயில் வந்துடும், மேலே ஃபோம் வச்சு. சூப்பர் சூப்பர், ஓகே. அப்படி இப்படி தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் சாஃப்டாக வந்துடும், ஒரு பக்கம் ஹார்டாக இருக்கும். சூப்பர், ஓகே ஓகே சார். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்கும்? இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 3000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 3000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர், ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஹார்டான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஓகே சார், இதுக்கடுத்து நம்ம என்ன மெத்தட் இருக்குது? இதுக்கப்புறம் வந்து ட்ராவலிங் பெட்ஸ் தான். ஓகே, பார்க்கலாம், ட்ராவலிங் பெட் தான். ஓகே கைஸ், அடுத்து பார்த்தோம்னா நம்ம ட்ராவல் பெட் பார்க்க போகிறோம். ஓகே சொல்லுங்கள் சார். சார், இது ட்ராவல் பெட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போலாம், ஒரு பிக்னிக் போறீங்க, இது போறீங்கன்னா உட்காந்து சாப்பிடறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு டிரைவருக்கு இது வந்து கொடுத்துடலாம், டிரைவரா இருக்கவங்க அவங்க எடுத்துட்டு போலாம், அவங்களுக்கு ரூம் வேணும், இது வேணும்ன்ற அவசியம் இல்லை, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதுக்கு ஆச்சு. இல்ல ஹாஸ்டல் பர்பஸ் வேணுமா, தாராளமா யூஸ் பண்ணலாம், பசங்களுக்கு கரெக்டா இருக்கும் இது, ஹாஸ்டல் பர்பஸுக்கும் இது கரெக்டா இருக்கும் இது. சூப்பர், ஓகே ஓகே. பாயும் ஆச்சு, பெட்ல பெட்னாலும் பெட் வாடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோம். ஓகே, ஃபுல்லா ஃபோம் வந்து ஃபோம், லைட் வெயிட், அதை விட இது வெயிட் கம்மி. ஓகே, முடிச்சு போட்டு வந்துருக்கு. நீங்கள் தாராளமாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரைட் ரைட், ஓகே ஓகே. ஸோ கேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பசங்களுக்கு சூப்பராக யூஸ் ஆகும், இது யூஸ் ஆகும். இல்லை வீட்டில் நம்ம வந்து யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா நமக்கு பெட்டில் படுக்க வைக்க முடியல, இதில் குளிராக இருக்குது, இதாக இருக்குன்னா தாராளமாக வந்து நம்ம இதை தூக்கி கொடுத்து படுக்க வைக்கலாம். சூப்பர், இல்லை வேணும்னா சுருட்டி வச்சுக்கலாம், வேணாம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படி போய் உருட்டி நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம், வச்சிடலாம். ஓகே ஓகே, இந்த பக்கம் சதுனாது இது சின்னதா இருக்கு, இதுவும் அதே மாதிரி தான் சார். பாய்க்கு பதிலா இது மல்டி பர்பஸ் இது, இது குளிருக்கு போதிக்கவும் போதிக்கலாம், பெஸ்டா வந்தாலும் கொடுக்கலாமா, கெஸ்டா வந்தாலும் கெஸ்ட் வந்தாலும் கொடுக்கலாம், நீங்க கார்ல எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போய்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இது. சூப்பர் பாருங்க சார், வேற லெவல் பா. ஓகே, இது பொத்திக்கலாம், பொத்திக்கிறதுக்கும் இங்க யூஸ் பண்ணிக்கலாம், குளிரா இருக்கு போத்திக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல தரையில போட்டு படுக்கிறதுனால படுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே, எல்லா இதுக்கும் இது மல்டி பர்பஸ், மல்டி பர்பஸ். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. இதோட பிரைஸ் இது வந்து ஏன்னா இப்போ ஹாஸ்டலுக்கு போறோம், நம்ம பெரிய பெட் எடுத்துட்டு போக முடியாது, நம்ம ட்ரெயின் டிராவல் போறோம், நம்ம பெருசா எடுத்துட்டு போக முடியாது, இந்த மாதிரி எடுத்துட்டு போனா குஷனுக்கு குஷனும் ஆயிடும், நம்ம பர்பஸும் சால்வ் ஆயிடும். ரைட், ஓகே ஓகே. இந்த பெட்ல பார்த்தோம் இல்லையா, இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன இருக்கும்?
இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 இருக்கு, 700 இருக்கு, 700 இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டு 700 இருந்தேவும் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு உங்கள் பசங்க ஹாஸ்டல் போகிறாங்க, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு மத்த இருந்தால் மாதிரி இருந்தால் போட்டு போதும் அப்படின்னா இந்த பெட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், இப்போது பெட்லாம் பார்த்தாச்சு, பெட்டுக்கு மேலே யூஸ் பண்ண கிளாத் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். இந்த கிளாத்தில் நம்மகிட்ட எந்த மாதிரி வருது? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் நார்த் இந்தியாவிலேருந்து குஜராத்லேருந்து நம்ம மில்லேருந்து தான் டேரெக்ட் பர்ச்சேஸ். ஓகே ஓகே. என்ன கிளாத் என்ன இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டன், மல்டி பர்பஸ் எல்லா சைஸுக்கும் எந்த சைஸ் பெட்டா இருந்தாலும் இது போதும். மல்டி பர்பஸ் பெட் கவர் இது, ரெண்டு பில்லோ கவரோட தெரியும் உங்களுக்கு. அது சாதாரண அதே துணி தான். இது வந்து பேபிக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக பண்ணது, கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். அது இல்லாமல் வந்து பொம்மைங்களாக நிறைய போட்டு அந்த மாதிரி பிரிண்டட் மட்டும் இது குழந்தைங்க தலானி வைக்காது, இது பண்ண மாட்டேன்னும் தூக்கி போடுவோம், விளையாடுவோம். அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அது தூங்குறதுக்கு ஆசையாக போகும். தூங்க வைக்கிறதுக்குள்ள தான் ரொம்ப கஷ்டப்படணும். ஆமாம், அதுக்கு அது ஒரு ஆசை தூண்டுறதுக்கு. இது நார்மல் பில்லவும் இருக்குது, பேபி பில்லவும் இருக்குது. இதில் நார்மல் இது வந்து ரெகுலர் பில்லோன்னு வாங்க, ரெகுலர் பெரியவங்க யூஸ் பண்ணுற சைஸ் பில்லோ. ஓகே ஓகே. நல்லா பெருசாக இருக்குது. ஓகே ஓகே. மற்றபடி அடுத்த பிள்ளை சொல்லிக்கலாம், டாக்டர் பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். போம் பில்லோ. சரி ஓகே. இதுக்கு அடுத்த ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, லேட்டெக்ஸ் பில்லோ, ரப்பர். நீங்கள் அங்கே பார்த்தீங்க இல்லையா ரப்பர், மேட்ரஸ்ஸஸ். ஆமாம், அதே ரப்பர், பியூர் ரப்பர் ஃபோம் பில்லோ. ஓகே, இது நல்லா இருக்கே சார். இது நல்லா இருக்கு, சேம் டிட்டோ அப்படியே. ஓகே கைஸ், இந்த வாரத்தில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, அதனால் சாஃப்ட்னஸும் சூப்பராக இருக்குது. ஓகே சார். ஓகே, பில்லோவோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 இருக்குது சார். 125 மேக்ஸிமம் மேக்ஸிமம் வந்து 1750 ரூபா 1750 ரூபா வரையும் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் பில்லோ வாங்கணும் அப்படின்னாலும் மேம் ஹோல்சேலில் வாங்கணும் சார். இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2950 ரூபா. ஓகே ஓகே. அது வந்து 1750 ரூபா நீங்கள் கொடுக்காது. சூப்பர். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார், இப்போ வந்து நம்ம நிறைய மெத்தைகள் பார்த்தோம், நிறைய மேட்ரஸ் பார்த்தோம். ஆனால் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பீங்க, இத்தனைக்கு இத்தனை ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பீங்க. பட் நான் கஸ்டமைஸாக ஒரு கட்டில் எடுத்து பண்ணியிருப்பேன், எனக்கு கஸ்டமைஸாக நான் ஹைட்டு கூடுதல், ஹைட்டு கம்மி, எனக்கு கஸ்டமைஸாக ஒரு மெத்தை வேணும் அப்படின்னா உங்களை பண்ணி தர முடியும். தாராளமாக பண்ணலாம் சார். என்ன சைஸ், எனி, நீங்கள் எப்படி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணுமா, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் சைஸ்னா கிங் சைஸ் வந்து 78.5x6. ஆமாம், இதுதான் வந்து கிங் சைஸ் அப்படிங்கிறது இது ஒரு ஸ்டாண்டர்ட். இதில் வந்து இல்லை, எனக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம் ஆல்ரெடி 8x8. ஓ ஓகே. 8x8 நாங்கள் வந்து 16 inches ஹைட்லேயும் பண்ணியிருக்கோம், 18 inches ஹைட்டும் பண்ணியிருக்கோம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே. கைஸ், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரியும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. என்ன தேவை அப்படின்னு சொல்லுங்க, எனக்கு இவ்வளவு சைஸ்ல வேணும், இவ்வளவு பிரெத்துல வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா அதுவுமே சார் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சரி ஓகே சார். ஒவ்வொரு மத்துக்குமே வாரண்டி இருக்குதா? தாராளமாக இருக்கு, 100% இருக்கு. இப்போ 2 வருஷத்துலேருந்து ஸ்டார்டிங் வந்து 2 வருஷம். ஓகே. 2 இயர்ஸ்லேருந்து அப் டு 17 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு வாரண்டி இருக்கு. 17 இயர்ஸ் வரையும் வாரண்டி இருக்குது. சூப்பர்ல. ஸோ எல்லா மத்திற்குமே வாரண்டியும் இருக்குது, வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கங்க. சரி ஓகே சார், எல்லாமே ஓகே. இப்போ நான் நேரில் வந்து வாங்கினேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை வாங்கிட்டு போயிடுவேன். இதே ஒரு கன்னியாகுமரி இல்லை சென்னை இந்த பக்கம் மதுரை இந்த மாதிரி ஐரோவில் வந்து வாங்குற காஸ்ட்டு அதிகமாகிடும், அங்கேருந்து வரதுக்கு வாங்க காஸ்ட் அதிகமாகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா? அவங்க வரவே வேண்டாம். ஓகே. ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால். ஓகே. அவங்களுக்கு தேவையான சைஸஸ் சொன்னால் அதுக்கான வெரைட்டிஸ் எல்லாமே நாங்கள் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிடுறோம். ஓகே. நாங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு நீங்கள் இது பண்ணி கம்பெனி அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் அதுக்கான இன்வாய்ஸ் ப்ளஸ் எல்லாமே ரைஸ் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பும் போட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த உங்களுக்கு நியர்பை எந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கோ அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் புக் பண்ணி அனுப்பிச்சிடுறோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.
டெலிவரி காஸ்ட் ஃப்ரீ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ நீங்கள் மெத்தைக்கு மட்டும் தான் பே பண்ண போகிறீங்க, டெலிவரிக்கு எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது. ஓகேங்களா? சரி ஓகே சார். அப்போ அவங்க வந்து இந்த கலர் வேணும் என்ன சைஸ் வேணுங்கிறது நாங்க கேட்டுக்கிறோம். கேட்டுட்டு அதுல உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டிஸ் ஃபோம் வேணுமா, ஸ்ப்ரிங் வேணுமா, அந்த இப்ப இன்கேஸ் ஸ்ப்ரிங் கேக்குறாங்கன்னா ஸ்ப்ரிங்ல என்ன மாடல்ஸ் இருக்கு, அதுக்கான ரேட் என்ன, எல்லாமே நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறோம். நீங்க அதை சூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுல அனுப்பலாம். ஓகே ஓகே கேஸ், உங்களுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு பண்ணி கொடுத்துறாங்க. டெலிவரியும் பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி சார். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், சார் சொல்லியிருந்தாரு நம்மளை யூஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, இது என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியும் ப்ரோ? டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பார்த்துருக்கோம் ப்ரோ, நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பார்த்துருக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம நல்ல பர்சனாக கிடச்சேன்னா நம்ம அதைப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் ப்ரோ. ஸோ நம்ம ஹோல்சேல் ரேட்டில் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம டெபாசிட் அமௌண்ட் வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் 1 lakh, அது 1 lakh கொடுத்துட்டு நம்ம ஒரு 50,000 பொருளை நம்ம கொடுத்துருவோம். அவங்க அள்ளிக்கு நம்ம பொருளை நம்ம கொடுத்துருக்கலாம் ப்ரோ. கொடுத்துருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ இவங்ககிட்ட நீங்கள் கான்டக்ட் பண்ணி ரேட் ரொம்ப கம்மியாக வாங்கி மார்ஜின் வரைக்கும் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக நான் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துருக்குறோம். ஸோ வாண்டட் இருந்துன்னா உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூட் கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கட்டும் இல்லை ஹோல்சேலாக இருக்கட்டும், அவங்களுடைய ரேட்டே வேறு. ஓகேங்களா? ஸோ அந்த ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாருக்கு கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ அவங்க உங்களுக்கு என்னென்ன ரேட்டு அப்படின்றத தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ ஓகே ப்ரோ, எதுவாக இருந்தாலுமே அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ப்ரோ, அவோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஃபோன் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வரும். ஸோ இந்த நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா இவங்க மற்றபடி எல்லா கைடுமே உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஓகே, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா 3000 ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபா வரை மெத்தை இங்கே தயாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தை வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி மெத்தையும் இவங்க கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரையும் ஃபோன் நம்பர் வரும், அந்த நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தேவையான மெத்தையை அவங்களே ரெடி பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகே, அவங்களுக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடுபடுத்த நான் உங்கள் அமீர். டாடா பை பை, சி யூ.